ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, நமக்கு இந்த இதயம், லிவர், கல்லீரல் இந்த மாதிரியான முக்கியமான உறுப்புகள்லாம் நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளால எவ்வளவு பாதிப்படையுது, சோ என்னென்ன தவறுகள் பண்ணா எந்தெந்த உறுப்புகள் வந்து பாதிப்படையும் அப்படின்றத பத்தி ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் அல்லது ஒரு எச்சரிக்கை பதிவா கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ அது மாதிரி இந்த வீடியோல சில உறுப்புகள் எதனால எல்லாம் பாதிப்படையுது அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்றேன். இது வந்து பலருக்கும் வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி வாங்க, எந்தெந்த உறுப்புகள்லாம் என்ன மாதிரியான செயல்களுக்கு பாதிப்படையுது அப்படின்றத பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கிட்னி. கிட்னி அப்படின்றது சிறுநீரகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறுநீரகம் எதுக்கெல்லாம் பயப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நீண்ட நேரம் வந்து கண் விழித்திருந்தா உங்களுக்கு பயப்படும். உங்க உடலுக்கு தூக்கம் வந்து வந்துருச்சு, இருந்தாலும் நீங்க வந்து அந்த தூக்கத்தை தள்ளி கொடுத்து நீங்க ஒரு மொபைல் நோண்டுறதாகட்டும், இல்ல ஒரு ஆபீஸ் விஷயம் வந்து நீங்க வந்து பாக்குறதா இருக்கட்டும், இல்ல தேவையில்லாம முழிச்சு நீங்க சில விஷயங்களை வந்து பண்றதாகட்டும், இதை வந்து தொடர்ந்து பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிட்னியோடைய செயல்பாடுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். கிட்னி வந்து பயப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க நீண்ட நேரம் கண் விழிச்சிருந்தீங்கன்னா கிட்னிக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்கும். எப்படி நம்ம எல்லாம் வந்து ஒரு பேய் படத்தை பார்த்தாலோ இல்ல ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம எப்படி அஞ்சி நடுங்குவோமோ அதே மாதிரி நீங்க நீண்ட நேரம் வந்து கண் விழிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னி வந்து பயப்பட ஆரம்பிக்கும். சோ அதனால என்ன பண்ணுங்க, உங்க கிட்னிக்கு நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமே வந்து தூங்க போயிருங்க. உங்க உடல் வந்து தூக்கத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கட்டாயமா வந்து தூங்க போயிடுறது கிட்னிக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா பார்த்தோம்னா ஸ்டொமக், அதாவது வயிறு. வயிற்றுல என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த குளிரூட்டப்பட்ட உணவுகளை நீங்க தொடர்ந்து சாப்பிடும் போது வயிறு, வயிற்றை சுத்தி உள்ள உறுப்புகள், செரிமான உறுப்புகள் எல்லாமே வந்து அதனுடைய வேலைகளை செய்யறதுக்கு தாமதமாகும். இதனால உறுப்புகள் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ரெகுலரா வந்து கூலிங் வாட்டர் தான் குடிக்கிற ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல எப்பவுமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க, எப்பவுமே வந்து கூல்ட்ரிங்க் சாப்பிடுவீங்க, வெளியில வெயிலுக்கு போயிட்டு வரமே வந்து கூலிங்கா வந்து வாட்டரை உள்ள ஊத்திட்டா நமக்கு வெளியில ஒரு நிம்மதியா இருக்க மாதிரி தெரியும், நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி தெரியும். ஆனா அது வயிற்றுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னையில இருந்து கூலிங் வாட்டர் ரெகுலரா குடிக்கிறதா இருந்தா அதை படிப்படியா வந்து ஸ்டாப் பண்ணுங்க, அதுதான் உங்க வயிறுக்கு நல்லது. அடுத்ததா வந்து லங்ஸ், நுரையீரல். நுரையீரல் எதனால பாதிப்படையுன்றது உங்களுக்கே தெரியும். மோஸ்ட்லி இந்த சிகரெட் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நுரையீரல் வந்து பாதிக்கும். அதனால நுரையீரலை பாதுகாக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா புகை பழக்கத்தை இன்னைக்கே வந்து ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லிவர், அதாவது கல்லீரல். இது என்ன உணவுக்கு பயப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொழுப்பு சத்து அதிகம் நிறைந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து உட்கொள்ளும் போது இது வந்து பழுதடையும், பயப்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மது அருந்துதல். சோ இந்த மாதிரியான செயல்பாட்டுக்கு இந்த கல்லீரல் வந்து பயப்படும். கொழுப்பு சத்து அதிகம் நிறைந்த உணவு அப்படின்னு போது நீங்க மோஸ்ட்லி நினைச்சு பாத்தீங்கன்னா நைட்டு சமயத்துலதான் வந்து இந்த கொழுப்பு சத்து அதிகமா நிறைந்த உணவுகளை நீங்க சாப்பிட வாய்ப்பு இருக்கு. அது போக இந்த சாட்டர்டே சண்டே டைம்ல நீங்க லீவ்ல இருக்கும் போது அதிகமா சாப்பிட வாய்ப்பு இருக்கு. சோ எதெல்லாம் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இல்ல அப்படின்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டு எந்த உணவுகள்ல கொழுப்பு அதிகமா இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்றதுக்கான வேலையை பாத்தீங்கன்னா உங்க கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா இதயம், ஹார்ட். ஹார்ட்டுக்கு வந்து அதிக உப்பு நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிட்றத நீங்க ஸ்டாப் பண்ணணும். இப்போ நிறைய சாட் ஐட்டம்ஸ், இந்த பானிபூரி, ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரியான உணவுகளில் நிறைய உப்புக்கள் வந்து தூவுவாங்க மேலே கலர் கலரா, பாத்தீங்கன்னா சுவைக்காக வந்து அதை சேர்க்கறதா சொல்லுவாங்க. அந்த மாதிரியான உப்புக்கள் அதிகம் நிறைந்த உணவுகளை நீங்க சாப்பிட்றது உங்க இதயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால அந்த உணவுகளை குறைச்சாலும் உங்க இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பான்கிரியாஸ் என்று சொல்லப்படும் கணையம். இந்த கணையம் வந்து நீங்க அதிகப்படியான நொறுக்கு தீனி சாப்பிடுற ஒரு நபரா இருந்தா இந்த கணையம் வந்து பயப்படும், பாதிக்க வாய்ப்புகள் அதிகம். அப்ப நொறுக்கு தீனி அப்படின்னா அப்ப ரெகுலரா நாங்க வந்து உணவுக்கும் அடுத்த உணவுக்கும் நடுவுல சாப்பிடுறோமே அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உணவவே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் நொறுக்கு தீனியா நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. அளவுக்கு அதிகமான நொறுக்கு தீனி, ஒரு உணவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நொறுக்கு தீனி சாப்பிடுவாங்க. சோ அவங்களுக்கு இந்த கணையம் வந்து பழுதாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்க வந்து கேர்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு நொறுக்கு தீனியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த குடல். குடல் வந்து கடல் சார்ந்த உணவுகளை அதிகமா சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது. கடல் சார் உணவுனா மீன் அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுத்துக்கலாம், நண்டு அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுத்துக்கலாம், இல்ல மத்த விஷயங்களை வந்து நீங்க சாப்பிடுறீங்க கடல் சார்ந்த உணவுகளை சாப்பிடுறீங்க அப்படின்னா நாள் பட எடுத்துக்கிட்டா ஒன்னு தெரியாது. ரெகுலராவே கடல் சார்ந்த உயிரினங்களையும் அதை சார்ந்த உணவுகளையும் சாப்பிடுற ஒருத்தரா இருந்தீங்கன்னா குடல் வந்து உங்களுக்கு பயப்பட ஆரம்பிச்சிடும். குடலினுடைய வேலையை வந்து
கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க இந்த கடல் சார்ந்த உணவுகளை அதிகமா சாப்பிடறத கம்மி பண்றது குடலுக்கு நல்லது. அடுத்ததா மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொன்னோம்னா கண். இந்த கண்ணை பத்தி நிறைய விஷயம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து ரொம்பவே வாடிக்கையாயிருச்சு. எல்லா பிள்ளைங்களும் சின்ன வயசுல இருந்து மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிடறாங்க, டிவி பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க, பெரிய ஆள் வந்து சிஸ்டத்துல உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க டிவியோ சினிமாவோ சிஸ்டமோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்க அதிகமா நீங்க வந்து உங்க கண்ணுக்கு வேலை கொடுக்குறீங்களோ, கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுதோ, எல்லாரும் வந்து கிளாஸ் போட வேண்டிய நிலைமை வந்துடும். அப்படி போட்டாலுமே வந்து அது ஆரோக்கியம் கிடையாது. அதனால உங்க கண்ணை நீங்க பாதுகாக்கணும்னா உங்க கண்ணுக்கு தேவையான எக்ஸசைஸ வந்து நீங்க கொடுக்கணும். ரொம்ப நேரம் டிவியோ மொபைலோ இல்ல வேலையோ வந்து சிஸ்டத்துல பாக்குறத வந்து நீங்க கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க கண்ணுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்ததா நம்ம லாஸ்டா பாக்க போறது இந்த கல் பிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தப்பை. இந்த பித்தப்பை எதுக்கு பயப்படும் அப்படின்னா, இந்த காலை உணவை நீங்க தவிர்க்கும் போது அது வந்து பயந்து நடுங்கும். ஏன்னா அதனுடைய வேலைகளை செய்ய முடியாம அது வந்து தடுமாறும். காலை உணவு அப்படின்றது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ காலை உணவை நீங்க தடுத்தீங்க அப்படின்னா பித்தப்பைக்கு அது ஒரு அபாயம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதனால காலையில எடுக்கக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளாகவும் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உணவுகளாகவும் மோஸ்ட்லி ஆவியில் அவித்த உணவுகளாகவும் நீங்க சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பித்தப்பைக்கும் அதுதான் நல்லது. சோ எப்பயுமே நம்மளை பாதுகாக்கிற மிகச்சிறந்த கடமை நமக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம உறுப்புகள் எது ஒண்ணு டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலும் அதனுடைய விலை ரொம்ப உயர்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் மாற்று நம்மளால வந்து பண்ண முடியாது. உடல் உறுப்புகளை மாத்தி பிக்ஸ் பண்ணாலும் அது சரியா ஒர்க் ஆகுமா அப்படின்றது அடுத்த கேள்விக்குறிதான். சோ நம்மளது உடல் உறுப்புகளை பாதுகாக்கிறது நமது கடமை. நம்ம உண்ணும் உணவில் கவனம் தேவை, வாழ்க்கை முறையில் மிக மிக கவனம் தேவை அப்படின்றத நீங்க இந்த வீடியோ மூலமா புரிஞ்சுக்கங்க. இது ரீசெண்டா நான் வந்து ஒரு தியரியில படிச்சதை தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது போன்ற மேலும் உங்களுக்கு எதுவும் தகவல்கள் தெரிஞ்சுன்னா எனக்கு nextday360@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்க தகவல்களை அனுப்பலாம். நான் வந்து அதை வீடியோவா பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே nextday360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.